ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் விஷன். இன்றைக்கி நம்ம காயல் விஷனில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரமலான் நேர இரவு காட்சிகள். அதாவது எங்கள் ஊர் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ரமலான் பார்த்திங்கன்னா இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடியும். நீண்ட நேரம் விழித்திருப்பாங்க, இபாதத்து அமல் அதாவது வணக்கம் வழிபாடுகள் நடந்து ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். ரோடுகள் பார்த்திங்கன்னா கலகட்டும். பாம்பேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்கா மதினா மற்ற எல்லா அதாவது உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ரமலானுடைய இரவுங்கிறது மகத்துவமான ஒளிமயமான இரவாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஊரில் உள்ள சில காட்சிகளை நான் வந்து தரேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தில் இரவு நேர காட்சிகள் அப்படிங்கிறத தரேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சி கஸ்டம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கடற்கரைக்கு போகக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹபீபி அப்படிங்கிற டீ ஷாப் தான் வந்திருக்கிறோம். ஹபீபியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீ காஃபி மட்டும் இல்லை, இங்கே கபாப் வரும் சூப்பராக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பீஃப் கபாப் வந்து 100 கிராம் 100 ரூபாய், சிக்கன் கபாப் வந்து லெக் பீஸ் வந்து 50 ரூபாய். சூப்பராக கபாப் சுட்டுட்ருக்காங்க. இது என்ன சிக்கனா? இது பீஃபா? பீஃப் கபாப் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கபாப் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கு. அஸ்ஸலாமு. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா சிக்கன் கபாபு, பீஃப் கபாபு, நைட் வந்து பிளெயின் டீ, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு, இஞ்சி டீ, முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கட்டு எல்லாமே இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் நம்மளுக்கு இது போடுங்க, சரியா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னது? டீயா, காஃபியா, லெமன் டீயா, பூஸ்டா, ஹாலிஸா? எனக்கு வந்து என்ன நீ என்ன என்ன நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவா? லெமன் டீ. லெமன் டீயா? சரி, ஒரு லெமன் டீ. இந்த கடையில் கபாபு, டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் மட்டும் இல்லை, இரவில் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு மேட்ச்சும் நடத்துகிறாங்க. பசங்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து கேரம் போர்டு மேட்ச் நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 12 ஆகுது. 12 மணிக்கு கூட இந்த ஐஸ்கிரீம் கடை வந்து திறந்து வச்சுருக்காங்க. கேட்டால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இரவுலேயும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஜூஸ் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கடையில் அருண் ஐஸ்கிரீம் இது ஸ்பெஷல். நைட்டு இரவு அதிகமாக மக்கள் கடற்கரைக்கு போகிறவங்க நம்ம கடையில் லைக் பண்ணி ஐஸ்கிரீமு, ஜூஸு, பாதாம் மிக்சிங், ஃப்ரூட்ஸு இது எல்லாமே கலந்து சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக 20 சகர் டைம் வரைக்கும் நம்ம கடை உண்டு. பள்ளியிலேருந்து தொழிலிட்டு வர்ற பசங்க பெரியவங்க எல்லாருமே லெமன், பாதாம் மிக்சிங், ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சகர் டைம் வரைக்கும் நம்ம கடையில் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாளங்கள் தான் கூடி நிற்கிறாங்க. கடை எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கடையை பார்த்தீங்கன்னா மதினா பெட் அண்ட் சோஃபா, அதாவது சோஃபா அசங்காக்கான எல்லாருக்கும் தெரியும். இதே சி கஸ்டம்ஸ் சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவித்துறை பள்ளி அந்த வளாகத்துக்கு அந்த முன்னாலேயே வச்சுருக்காங்க. இங்கே வந்து கபாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து போகிற நேரம்ல அந்த கடற்கரைக்கு போகிற நேரம்ல அந்த கபாபுடைய வாடை வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கடையை போய் பார்க்கலாம். இந்த கடையில் பாருங்கள் எப்போவுமே வந்து கபாப் ரெடியாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே கபாப் ரொம்ப டாப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் பேர் ஹசன். பொதுவாக சோபா ஹசன்னா தான் நம்ம எல்லாத்துக்கும் புரியும். நான் சோபா பல வருஷமாக சோபாவும் 15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். இடையில இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ பரவாயில்ல, இன்ஷால்லாம் சிறப்பாக வந்துட்டேன். வருஷம் வருஷம் இந்த கபாபுங்கிறத நான் போட்டுட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இன்ஷால்லாம் எல்லா துவா செய்யுங்க. நம்ம கடைக்குன்றக்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அதாவது சோபாவுக்கு ஸ்பெஷல் நம்ம தான். எந்த ஒரு இது இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் அழகான முறையில் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி சைக்கிளும் நான் 93 சைக்கிள் வச்சு பண்ணதுனால இப்போ ரெண்டாவது அதையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதையும் செஞ்சு ஓடுறேன். அலமதுல்லா இப்போ சிறப்பாக இருக்க வச்சுருக்கேன். கபாப் வருஷத்துக்கு ஒரு மாதம் மட்டும்தான் இதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஏன்னா சிறப்பாக எல்லா துவா செய்யுங்க. எனக்கு பிடிச்சது இந்த சேனல் நான் இப்போ சொல்கிறதா இல்லையா, நான் பெரும்பாலும் நைட்டில் 9 மணிக்கே தூங்கிடுறவன். இந்த சேனல் வந்ததுனால் ஒரு அரை நாள் ஒரு நாள் முழுக்கியே தான் செய்கிறேன். இதை நான் பார்க்க தான் செய்கிறேன்.
நீங்களும் சிறப்பாக பாருங்கள். எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமான ஒரு சேனல் இது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பாருங்க, இதுக்கு ஆதரவு செய்வீங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதான் அவங்க சொன்னாங்க மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலும் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன், ஈவினிங் போகும்போது பார்த்துருக்கேன். வருஷத்தில் ஒரு மாதம் நோம்பில் மட்டும்தான் அந்த கபாப் போடுறாங்க. ரொம்பவே இந்த பக்கம் போக முடியாது, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பைக்கில் போகும்போது அடிக்கடி பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக பிளைன் டீயும் போடுறாங்க. ஹசங்காக்காவை பார்த்தீங்கன்னா பிளைன் டீ இங்கே இருக்குது. ஏன்னா அதே மாதிரி சோஃபா, அப்புறம் வந்து கட்டில், பெட்டு, சோஃபா, அப்புறம் சைக்கிள், இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அவங்க வந்து ரிப்பேர் பண்ணுறதோட எல்லாமே வந்து அவங்க ரீஇது பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலையும் இதாக இருக்கும். இப்போ நமக்காக வேண்டி கபாப் கொண்டு வந்திருக்காங்க, பீஃப் கபாப். நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட், ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் டேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு நின்று சாப்பிட்லாம், எப்படி இது மட்டும் டேஸ்ட் சொல்லணும். பீஃப் நல்லா இருக்கு. அதாவது பொதுவாக பீஃப் கபாப்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டு உள்நாசி வரைக்கும் ஏறுது. மாஷா அல்லாஹ், இல்லை உண்மையாக மேம்படுத்தி பேசல, எல்லா பேரும் சாப்பிடும்போது அந்த அளவுமா தெரியுது. வியாபாரத்தை பறக்கத்தாக்கி தருவான். இதில் பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னால், அவர் ராத்திரி 9:30 படுக்கிற ஆள், நம்ம சேனலில் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா தான் அவருக்கு தூக்கமே வரும். நாங்கள் அதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உண்மை உண்மைதான், பொய்யே கிடையாது, உண்மை நூற்றுக்கு 100 உண்மை. அது என்ன பார்க்காம நான் முடியல எனக்கு, கொஞ்சம் ஆர்டர் அதை பார்த்துட்டு ஆர்டர் ஃபோனில் சொன்னால் போட்டு வந்துருவீங்களா? வந்துடுவேன் சார். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்க நம்பரை தரேன். அவங்க வந்து மதீனா பெட் அண்ட் சோஃபா. சோஃபாவுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சோஃபா இது பண்ணலாம், அது நாங்கள் இது பண்ணுறோம். சரி காக்கா, ஜாக்கும் காக்கா, ரொம்ப நன்றி. அடுத்த கடைக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் நினைச்சேன் அடுப்புல தீ ஜாஸ்தி ஏறியதுன்னு சொல்லி ஸ்ப்ரே பண்றாங்கன்னு பார்த்தா அது மூலிகை வாட்டரம். இந்த ராமர் பெட்ரோல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தண்ணியை வந்து அவங்க அடிச்ச உடனே நினைச்சிங்கன்னா நெருப்பு வந்து கூடுங்கிறாங்க. அதாவது தண்ணி ஊத்துனா நெருப்பு அணையும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஏதோ அவரோட சொந்த தயாரிப்பு. அவர் சொல்கிறார் மூலிகை வாட்டர், இதை ஊற்றுனா நெருப்பு எரியுங்கிறாங்க. இந்த ராமர் பெட்ரோல் ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரியே தீ கங்கு வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. நான் நினச்சேன் அணைஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் கங்கு நல்லா ஜோராக எரியுது. இந்த ஹசங்காக்காவுடைய கடையை பார்த்தோம், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இங்கே வந்து பிரெட் ஆம்லேட் கடை வச்சுருக்காங்க பக்கத்தில். அவங்க பார்த்தீங்கன்னா குரான் ஓதிட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த கடையை பார்க்கலாம். இதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னு பார்த்தா, இரவு நேர வியாபாரத்தில் கூட அவர் சும்மா இருக்குல்ல, அந்த அமல், அதாவது அந்த இதை வந்து குரான் ஓதிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த குட்டி கடையை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்யுஎஃப்ங்கிறது, அதாவது இளைஞர் முன்னணி, ஐக்கிய இளைஞர் முன்னணியுடைய அந்த சங்கம் லைப்ரரி, அதுக்கு எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு பிளைன் டீ, அப்புறம் வந்து ஒரு 4-5 வகையான முறுக்கு வச்சுருக்காங்க. ஓமப்படி முறுக்கு, தட்டாத்தி முறுக்கு அப்படின்னு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த முறுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து இரவு கடை தான். பொதுவாக வந்து விசேஷ நாட்களில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரமலான் இந்த மாதிரி நாட்களில் வந்து சஹர் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டீ நல்லாயிருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து தொழுதுட்டு வந்து பள்ளியில் தொழுதுட்டு வந்து இந்த இங்கே டீயை குடிச்சிட்டு போகிறது வழக்கம். மசாலா நல்லா இருக்கும். கடற்கரைக்கு போகிற வழியில் நம்முடைய இளைஞர் ஐக்கிய முன்னணிக்கு எதிர்த்தாப்பில், ஒய்எஃப்க்கு எதிர்த்தாப்பில் தான் நம்முடைய முகத்தம்பி சகோதரர் வச்சுருக்கிறாங்க. இந்த கடை நன்றாக இருக்குது. வீட்டிலையே தயாரித்த தேநீர், அதே போன்று 2-3 வகை முறுக்கு இருக்குது. இது ரமலான் முழுவதும் இங்கே இருக்கும். இன்ஷால்லா கடற்கரைக்கு போகிற எல்லாருமே வந்து குடிச்சிட்டு போங்க, ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி வந்து இரவில் வந்து கடை வீதிகள் திறந்திருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு தெருக்கள்லையும் பார்த்திங்கன்னா பசங்கள் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாமே தொழுதுட்டு வந்து தான் விளையாடுவாங்க. அங்கே தராவீகு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீதிக்கு வருவாங்க. சகர் வரைக்கும் விளையாட்டு தான், 3 மணி 4 மணி வரைக்கும் விளையாட்டு தான். ஒவ்வொரு தெருவுலையும் பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டுகளை பார்க்கலாம்.
சீக்கிரம் சீக்கிரம் அடி அவுட்டு. அப்பா ஒருபுறம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை வணக்க வழிபாடுகள் இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபுறம் பார்த்தீங்கன்னா சிறார்களுடைய விளையாட்டு எல்லா தெருக்களையும் நடக்கும். கூடுமான வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவரேஜ் பண்ணுறேன். இனி வந்து உள்ள காட்சிகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தர சுவாரஸ்யமாகவே இருக்கும். இப்போ இந்த பதிவு வந்து சாதாரணமாக எடுத்தது தான், இன்னும் பீச்சுக்கு போகலை, கடற்கரைக்கு போகலை. இனி வரக்கூடிய பதிவுகளில் கடற்கரையை நம்ம வந்து கவரேஜ் பண்ணலாம். அங்கேயும் பெருங்கொண்ட கூட்டம் இருக்கும், சஹர் வரைக்கும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வலைக்கும் சலாம் வரமத்துலே வரகாத்தோ. ஆமா, கார்ல ஜஸ்ட் ஒரு ரவுண்டு, பிள்ளைகளோட பஜார் வரைக்கும் ஒரு ரவுண்டு. சரி. ஆமா, பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்க நோம்பு டைம்ல ஒரு ரவுண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஒரு மணி ஆகுது நைட்டு. ஆமா, ஒரு மணி ஆகுது இப்ப நோம்புல. அப்படிதானே இன்ஷால்லா, அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. சாதா கிளம்பிட்டான் பிள்ளைகளை கூட்டிட்டு. ரொம்ப சந்தோஷம், என்ஜாய் யுவர் ட்ரிப். துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. காயல் கிச்சன், காயல் விஷன். ரஃபீக்காக்கா வந்து இன்றைக்கி ரமலானில் ஒரு நகர்வலம் வந்திருக்காங்க. இதில் பெரும்பான்மையாக வந்து இளைஞர்களை, ஆஃபீஸ்களை, அந்த ஒரு 11 மணிக்கு மேலே நிறைய ஒரு இளைஞர்கள் கூடுமிடமாக பார்த்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அவங்களோட கருத்துக்களை, அவங்கள ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், இது ஒரு அவங்களாம் விளையாட்டு போக்காக இருக்கதாங்க, நடிச்சு கொள்ளக்கூடாது. இது எப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாமே ரமலானுடைய அந்த கடமையை நிறைவேற்றிட்டு, தராவி தொழுவை நிறைவேற்றிட்டு, இதில் வணக்க வழிபாடுகள்லாம் நிறைவேற்றிவிட்டு, அவங்க பெரும்பாலும் ஒரு 12 மணிக்கு மேலே வெளியே வந்து அந்த சஹர் வரைக்கும் வீட்டில் போனால் தூக்கிடுவாங்க, இல்லைன்னா வேறு விதமான வீட்டிலையே கிடக்க மாட்டாங்க. அவங்களோட குரூப் எல்லாம், ஒவ்வொரு குரூப்பும் அவங்கவுங்க அசம்பிள் ஆகிடுவாங்க. அசம்பிள் ஆகி என்ன செய்வாங்க, இங்கே வந்துடு அங்கே வந்துன்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லா தெருக்களையும் சுற்றி முடித்து கடற்கரைக்கு போயிடுவாங்க. கடற்கரையிலேருந்து சஹர் நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஏன்னா படப்படியாக அங்கேருந்து என்ன செஞ்சுருவாங்க, வர ஆரம்பிச்சிருவாங்க. இது காயல் பட்டணம் பிள்ளைகளுடைய வளமையான ஒன்று. எங்கே போகிறீங்க? பீச்சுக்கு. எதுக்கு? ஃபுட்பால் விளாட. இப்போ போய் இப்போ என்ன விளையாடி எத்தனை மணிக்கு வருவீங்க? 3:30. 3:30. 3:30க்கா? அப்புறம் சஹர் நிற்கிறது அல் ஜாமியுல் அஸ்ஹருக்கு ஏத்தாப்புல. பார்த்தீங்கன்னா காயல் கருப்பட்டி காப்பி அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ அந்த கடையை பார்க்கலாம். முழுக்க முழுக்க கருப்பட்டியில் காஃபி. இந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பித்தளை டம்ளர் வச்சுருக்காங்க, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், கண்ணாடி கிளாஸும் இருக்குது. இந்த பேப்பர் கப்பில் குடிக்கிறத விட இந்த கண்ணாடி கிளாஸ்லேயும் பித்தளை டம்ளர்லேயும் குடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடையில் கருப்பட்டி தான் ஃபேமஸு. நம்ம கருப்பட்டி வந்து இதுக்காண்டி அலைஞ்சு திரிஞ்சு வடங்குடியில் ஒரிஜினலாக எங்கே கருப்பட்டி கிடைக்குமோ 4 கடையில் விசாரித்து அங்கே ஒரு ஒரிஜினலாக கிடைக்கிற கடையில் பார்த்து நாட்டு சர்க்கரையும் சரி கருப்பட்டியும் சரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அது நீங்கள் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா மனமாக இருக்கும். நீங்கள் நம்ம யாராவது சும்மா டீ குடிக்கணும் வந்தால் கூட நம்ம காய்ச்சல் மனத்தை பார்த்துட்டு கருப்பட்டி காப்பி குடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி குடிச்சிட்டு போவாங்க. நாட்டு சர்க்கரை அப்படி தான், ஒரிஜினலாகவே நீங்கள் அதை குடிக்கும்போது நார்மலாக நீங்கள் இஞ்சி டீ குடிக்கும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட நீங்கள் நாட்டு சர்க்கரை ஊற்றி குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும், குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும்.
காயல்பட்டினம் கடற்கரை ரோடு பீச் ரோட்டில் வந்து நம்ம திருச்செந்தூருக்கு திரும்பத்துக்கு முன்னாடி ஒரு அல் அசார் ஜாமியல் மஸ்ஜித் இருக்குது, ஜும்மா பள்ளியாசல் இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்குது. கண்டிப்பாக வாங்க, மக்கள் எல்லாம் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். காயல் கருப்பட்டி காஃபி கடை பேர் K2C, சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்துட்டு ஆறாம்பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிஸ்மி மொபைல்ஸ் தாகா காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில் கடை போட்டிருக்கிறோம். அதில் வந்து நம்ம பிரெட் ஆம்லேட்டு, மிளகு பால், கற்கண்டு பால், சுக்காப்பி, டீ, சிக்கன் கபாபு, அப்புறம் பன்னு, கேக் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கிறோம். நைட்டு 7 மணிலேருந்து விடிய காலம் 3:30 வரைக்கும் கிடைக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆரம்பள்ளிக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் வந்து டீ, காஃபி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டில் மிளகு பால் போட்டு தர்றாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ தான் நான் வந்து கருப்பட்டி காஃபியை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நல்ல அந்த நல்ல மிளகுடைய மனம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்குற அந்த மனம் தான் ஃபஸ்ட்டு, மனம் அரோமா தான் ஃபஸ்ட்டு, நல்லா இருக்குது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஆஹா, ஜோராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதாவது இந்த மிளகு பால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தொண்டை வலி, அப்புறம் இருமல், சளி இதுகளுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு. அவங்க வந்து பனங்கல்கண்டு, அது வாயில் தட்டுப்படுது, அந்த பனங்கல்கண்டு வந்து தட்டுப்படுது, ரொம்பவே டாப்பாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. கடற்கரைக்கு வர்றவங்க, அது மாதிரி இரவு நேரத்தில் இருக்கக்கூடியவங்க, காற்று வாங்க போகிறவங்க, இங்கே 3:30 வரைக்கும் இந்த கடை இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியும், உங்கள் பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும், ஆறாம்பள்ளிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. வாங்க, மிளகு பால், பிரெட் ஆம்லேட் எல்லாமே இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். அப்பா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, காரமாக இருக்கு, ஜோராக இருக்கு. நீ குடிக்கலையா? நான் குடிக்க போகிறேன். குடிக்க போகிறீங்களா? ஓகே. சாகுபாக இவங்க வந்து இர்ஷாத் அலி, அதாவது அல்ஜாமில் அசருடைய முக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கார்னரில் வந்து பழக்கடை வச்சுருக்காங்க. இப்போ வியாபாரம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. பழங்கள் வந்து வழக்கமாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போய் வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூருக்கு திரும்புகிற ரோடு, அதாவது அல்ஜாமில் அசருடைய அந்த கார்னரில் தான் இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான பழங்கள் வாங்குற எல்லா பழமும் வச்சுருப்பாங்க, ஏன்னா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:45, இரவு 3:45 ஆகுது, சகர் செய்யக்கூடிய நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கலகட்டுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய காயல்பட்டத்துடைய இரவு நேர காட்சிகள். அதுவும் குறிப்பாக ரமதானில் பார்த்தீங்கன்னா இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இனி வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகளை தர்றேன். பார்த்தீங்கன்னா கிடக்கிற பீச் பாக்கி இருக்குது, அப்புறம் வந்து நிறைய தெருக்கள் பாக்கி இருக்குது. அடுத்த பதிவுகளில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களோட கூட்டத்தோடு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. கிளம்பியாச்சா? ரைட், ஓகே, பா பாய். அப்பவும் பாடல் அடிக்கிறான். சரி, ஓகே, காரை எடுத்துட்டு போப்பா, அதுக்கு என்னைக்குது, புது கார் வாங்குவோம். சரி, ஓகே, பை பாய். எல்லாம் கிளம்பியாச்சா? மணி 3:30 ஆகுது, கிளம்பியாச்சு, பாய். ஹாய்